கௌரி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு பழைய மாதிரி திரும்ப கண் பார்வை வந்துருச்சு. இனிமே நீ எல்லாத்தையும் பார்க்க போற. என்னாலதான் உனக்கு கண்ணு போச்சுன்னு எனக்கு எவ்வளவு கவலையா இருந்தது தெரியுமா? ஆனா இப்ப மறுபடியும் கண் பார்வை திரும்ப கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. ஆமா துர்கா, உனக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சதுமே கௌரி அம்மா எவ்வளவு கடுமையான விரதமும் கஷ்டமும் பட்டாங்க தெரியுமா? அந்த மாசாணி அம்மன் ஏத்துக்கிட்டாங்கம்மா, அதனாலதான் உனக்கு மறுபடியும் கண் பார்வை திரும்ப கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா. துர்கா, என்ன மன்னிச்சிரு. உனக்கு ஆபரேஷன் நடந்தப்போ அந்த நேரத்துல கூட உன் பக்கத்துல என்னால இருக்க முடியல. நான் வீரபாண்டி கோயிலுக்கு போய் அந்த ஆயிரம் கண்ணுடைய அம்மனுக்கு கண்மலர் சாத்திரப்ப கூட என் உடம்பு மட்டும்தான் அங்க இருந்துச்சு. மத்தபடி என் மனசு, நினைப்பு, உசுறு எல்லாமே உன்னை சுத்திதான் இருந்துச்சு. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உண்மையிலே எனக்கு அம்மாதான். எனக்கு பெத்தவங்க இல்லாத குறைய நீதான் தீர்த்து வைக்கிற கௌரி. துர்காம்மா, உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த அன்பும் பாசமும் கடைசி வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே இருக்கணும்மா. முதல்ல உங்க ரெண்டு பேருக்கும் சுத்தி போடணும். துர்கா, நானும் வந்ததுல இருந்தே கேட்கணும்னு நினைச்சேன். சித்தப்பா எங்க? இவ்வளவு நேரம் சின்ன இங்கதான் இருந்தாரு. அப்புறம் கௌரி, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? கடைசி நேரத்துல அந்த ஐ பேங்க்ல இருந்து கண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் டாக்டர் கண்ணாத்தா மூலமா வேற ஒரு பேங்க்ல இருந்து எனக்கு கண்ணு கிடைச்சது. சின்னையா மட்டும் சரியான நேரத்துல அந்த கண்ணை இங்க கொண்டு வந்து சேர்க்கலனா மறுபடியும் வாழ்நாள் முழுக்க எனக்கு கண் பார்வை திரும்ப வந்திருக்காது. துர்கா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சித்தப்பா உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. அவரு உன் மேல ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருக்காரு. அப்படியெல்லாம் இல்ல கௌரி. நம்ம ரோட்ல நடந்து போறப்ப யாராவது பாவமா பாத்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவங்கள பார்த்த உடனே நமக்கு பரிதாபம் வரும்ல. அதே மாதிரிதான் சின்னையாவுக்கும் ஏதோ ஒரு பரிதாபம் தான் மேல இருக்கு. அந்த காட்டுக்குள்ள வச்சு அவர் உயிரை காப்பாத்தி கொடுத்த அந்த ஒரே ஒரு நன்றிக்காக தான் அவர் எனக்கு இதெல்லாம் பண்ணிருக்காரு. மத்தபடி சின்னையோட மனசுல நான் இல்ல கௌரி. என்னால சின்னையா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுக்கப்புறம் நான் அவருக்கு பாரமா இருக்க மாட்டேன். ரொம்ப நாள் நான் இங்கே இருந்து சின்னையாவுக்கு தொந்தரவு கொடுக்காம இப்படியே கௌரி கூடவே கிளம்பிட வேண்டியதான். என்ன துர்கா, என்ன யோசிக்கிற? இல்ல கௌரி, இப்போ டிஸ்சார்ஜ் ஆனதும் உன் கூடயே கிளம்பி ஊருக்கு வந்துடலான்னு யோசிக்கிற. துர்கா, என்ன பேசுற நீ? அதெல்லாம் வேண்டாம். இப்பதான் உனக்கு ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல நீ எப்படி எங்க கூட ஊருக்கு வருவ? துர்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இங்கே சித்தப்பா கூடயே இரு. இல்ல கௌரி, நான் உன் கூடவே ஊருக்கு வந்துடுறேன். என்ன கூட்டிட்டு போயிடு. துர்கா, நான் காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். நம்ம ஊருக்கு உன்னை வர வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு துர்கா. இல்ல கௌரி, நான் உன் கூட ஊருக்கே வந்தனா நான் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு கௌரி. தயவு செஞ்சு சரின்னு சொல்லு. வேணா துர்கா,
நீ சித்தப்பா கூட இருக்கிறதுதான் நல்லது, அதுதான் சரியும் கூட. இல்ல கௌரி, அது சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. நான் உன் கூடவே வந்துடுறேன். இல்ல துர்கா, எனக்கு நல்லா தெரியும். நான் சவால் விட்டு சொல்றேன், சித்தப்பா உன் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு, உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. உனக்கு ஒண்ணுன்னா துடி துடிச்சு போயிடுறாரு. அதை நான் அந்த காட்டுல வச்சு பார்த்தேன். நீ அந்த மணல் மேட்டு மாரியம்மன் கோயில்ல தீச்சட்டி எடுத்துட்டு போறப்போ உனக்கு அடிபட்டு ரத்தம் வந்தப்போ அவர் உனக்கு கால் பிடிச்சு விட்டது, உன்னை அன்பாவும் அக்கறையாவும் பாத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் நீ நாகமலைக்கு போய் காப்பு மாலையையும் நொச்சி மாலையையும் எடுக்கிறப்போ அங்க உன்னை போக விடாம என்கிட்ட உரிமையா சண்டை போட்டது. இது எல்லாத்தையும் நீ ஒன்னு ஒன்னா யோசிச்சு பாரு, அப்ப தெரியும் அவர் உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்காருன்னு. ஏற்பாட்டையும் அவர் எப்படி நடந்து பாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அது உனக்கே நல்லா தெரியும். இந்த வருஷம் நம்ம பூர்வீக ஊர்ல கோவில்ல நடக்கிற வேப்பில திருவிழாவுக்கு நாம போயே ஆகணும்னு உங்க அப்பா திட்டவட்டமா சொல்லிட்டாரு. உனக்கு வர விருப்பம் இல்லனா உங்க அப்பா கிட்ட போய் நீயே பேசிக்கோ, என்ன ஆள விடு. மா இல்லமா, அது வந்து இங்க பாரு, எனக்கு பேசலாம் நேரம் இல்ல, உனக்கு என்ன தோணுதோ செய். டே அர்ஜுன், அக்கா சொல்றபடி நடந்துக்கோ, முதல்ல கிளம்பு. அட எதுக்கு? சரி, சத்யா கிட்ட பேசுனியா? என்ன வீணா கார் வந்துருச்சா? வந்துருச்சு. அப்பா, துர்கா இல்லாம இந்த வீடே அமைதியா இருக்குல்ல. ஆமா, சரி வாங்க போலாம்.
என்னக்கா இது, நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது இப்படி அபசகுணமா ஆயிடுச்சு. என்னமாச்சு? நீ போய் முதல்ல ரெடி ஆக போ. வீணா, கோமதி அக்கா கிட்ட சொல்லி இதெல்லாம் கிளீன் பண்ண சொல்லு. சரிங்க. அந்த அகோரி சொன்ன மாதிரி அந்த துர்கா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நல்லது நடக்காதுன்னு அவர் சொன்னதெல்லாம் சரியாதான் இருக்கு. அந்த துர்கா ஒரு கெட்ட சக்தி, அதான் இப்படி அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. என்னக்கா என்ன யோசிக்கிற? இல்ல காவேரி, துர்கா இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அவளால இந்த வீட்டுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போதுன்னு மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இப்ப என்னக்கா பண்ணலாம்? காவேரி, சீக்கிரமே அவளை இந்த வீட்டை விட்டு அடியோட அனுப்பியே ஆகணும். அப்படி இல்லைன்னா நாம யாருமே இருக்க மாட்டோம். குடி. அம்மா, என்கிட்ட கொடுங்க. கௌரி. சின்னையா. சித்தா. எப்போ வந்த? இப்பதான் சித்தப்பா வந்தேன். சின்ராசு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன துர்கா, கௌரிய பாத்துட்டேல, ரொம்ப சந்தோஷமா இருக்கா? சின்னையா, நீங்க மட்டும் இல்லனா என்னோட கௌரி பாப்பா முகத்தையும் இந்த உலகத்தையும் நான் மறுபடியும் பார்த்திருக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சின்னையா. என்ன துர்கா இப்படி சொல்ற? உன் கண் பார்வை என்னால உனக்கு கிடைக்கல, கௌரியோட பூஜைனாலதான் உனக்கு கிடைச்சது. எல்லாத்தையும் தாண்டி யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் நினைக்காத உன்னோட நல்ல மனசுக்கு தான் திரும்பவும் உனக்கு கண் பார்வை கிடைச்சிருக்கு. அது இல்ல சின்னையா, அது என்னோட நல்ல மனசுக்கு இல்ல, உங்களோட நல்ல மனசுக்கு தான் கிடைச்சது. ஆஹா, துர்கா, சித்தப்பா, என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி உங்க ரெண்டு பேரையுமே புகழ்ந்துக்கிறீங்க. துர்கா என்னடானா உங்களை பத்தி பெருமையா பேசுறா, நீங்க என்னடானா துர்காவை பத்தி பெருமையா பேசுறீங்க. அப்பப்பா, தாங்க முடியல. இல்ல, துர்கா தான். ஏன் துர்கா? உனக்காக பூஜை பண்ணி விரதம் இருந்தனா உனக்கு பெருசா தெரியல, சித்தப்பா தான் பெருசா போயிட்டாரு. கௌரி, அப்பா அம்மா இல்லாம இருந்த எனக்கு அந்த குறையவே தீர்த்து வச்ச அம்மாவே நீ தானே. துர்கா, எதுக்கு இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுற? நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன். சித்தப்பாவை சொன்னாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே. உண்மையினியே, உனக்காக அவரு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. சித்தப்பா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா உனக்கு கண் பார்வை திரும்ப வந்திருக்காது. அதனால உன் நன்றியையும் அன்பையும் சித்தப்பா மேலேயே அதிகமாக காட்டு. சரி துர்கா, நீ சித்தப்பா கிட்ட பேசிட்டு நானும் சின்ராசனும் ஒரு வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறோம். சின்ராசன் வாங்க, வரோம் சித்தப்பா. சின்னையா, எனக்காக ஒண்ணு செய்வீங்களா? என்ன துர்கா, நீ என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்ன வேணும்னு மட்டும் கேளு, கேளு. இல்ல சின்னையா, நான் கௌரி பாப்பாவுடைய கிராமத்துக்கு போயிடுறேன். நான் போயிட்டு வந்தா மனசுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு.
ஊர்ல வர காப்பு கட்டி வேப்பில திருவிழா நடக்க போகுது. ஆடி மாசம் அந்த வேப்பில திருவிழால நானும் கலந்துக்கலான்னு இருக்கேன். அதனால நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சின்னயா. இல்ல துர்கா, இப்பதான் உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இந்த டைம்ல நீ டிராவல் பண்ணி போகணுமா? நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி போயேன். இதுக்கப்புறம் உங்க கூட இருந்தா அது உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம்தான். எப்படினாலும் நான் போய்தானே ஆகணும். அதனால இப்பவே நான் ஊருக்கு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. சின்னையா, நான் இப்படியே நிரந்தரமா உங்க கூடயே இருக்க முடியாதுல்ல. அதனால நான் இப்பவே கௌரி பாப்பா கூட மனசு தேத்துக்கிட்டா சரியா இருக்கும்னு தோணுது. நீங்க சொன்ன மாதிரியே கௌமாரி அம்மன் கோயிலுக்கு போய் 1000 கண்ணுடைய ஆளுக்கு கண் மலர சாத்திட்டேன். இதுக்கப்புறம் என்னோட துர்காவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுமா. வேப்பில திருவிழாவுக்கு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கியா கௌரி? ஆமாமா. உங்க ஊரு வேப்பில திருவிழாவுக்கு முத்துமாரி என்னையும் கூப்பிட்டுருக்கா. உட்காரு. சொன்ன மாதிரி எல்லா பூஜையையும் எல்லா பரிகாரத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டேன். இனிமே என் துர்காக்கு எந்த ஒரு சிக்கலும் வராதுல்ல. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எங்க இருக்குன்னு சொல்லு கௌரி. நம்ம பிரச்சனைக்கு மத்தவங்களால ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கான தீர்வு நம்ம கிட்டதான் இருக்கு கௌரி. அம்மா, துர்கா விஷயத்துல அவ ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டாமா. இனிமேலாவது அவ வாழ்க்கை நிம்மதியா இருக்கணுமா. அது ஒண்ணுதான் என்னோட பெரிய ஆசை கௌரி. நாம நினைச்சு எதுவுமே நடக்கிறது இல்ல. எல்லாமே இந்த உலகத்துல கர்மாவாலையும் விதியினாலையும் தான் நடக்குது. நல்லதோ கெட்டதோ அது கர்மாவோட அடிப்படையில தான் நடக்கும். அப்ப துர்காவோட வாழ்க்கையில இன்னும் குழப்பம் நடக்கும்னு சொல்றீங்களாமா? எல்லாமே விதி பயந்தா. அந்த காலத்துல இருந்து சில விஷயங்கள் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது கௌரி. மறுபடியும் சொல்றேன், உன் துர்காவோட வாழ்க்கை எப்படி அமையணுங்கிறத நாம நிர்ணயிக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். துர்காவோட வாழ்க்கையில ஏதாவது தப்பு நடந்துருச்சோன்னு ஒரு சில நேரத்துல பயமா இருக்குமா. இங்க பாரு கௌரி, நாம நினைச்சது எதுவுமே நடக்கிறது இல்ல. இது எல்லாமே விதியோட விளையாட்டு. விதிக்கு எப்பவுமே விதிவிலக்கு கிடையாது. இங்க பாரு கௌரி, உன் பயணத்தை நீ தொடங்கு. வேப்பில திருவிழா நல்லபடியா நடக்கணும். ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் உன்னோட வாழ்க்கை இருக்கு. உன்னோட வாழ்க்கையில துர்காவோட கையை பிடிச்சு நீ அவளை பத்திரமா கூட்டிட்டு போக போற. அதே மாதிரி அவளும் உன்னோட கையை பிடிச்சு
தன்னோட பயணத்துல உன்னை சேர்த்துக்க போறா. சரிம்மா. கௌரி, உன்னோட பிறப்போட ரகசியம் உனக்கு தெரியற நாள் வரும்போது உன் வாழ்க்கை மாறும். அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டோ உன் மனசை நீ தளர விடாத. உனக்கு சக்தி கிடைச்சிருக்கு. அது எந்த சூழல்ல கிடைச்சிருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். அந்த சக்திய உனக்காக பயன்படுத்துறத விட உன் மக்களுக்காக பயன்படுத்து. மக்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை உன்னால மட்டும்தான் தீர்க்க முடியுங்கிறத நீ மறந்துடாத. நம்மளை பத்தி கவலைப்படுறத விட அதிகமா மற்றவங்கள பத்தி கவலைப்பட ஆரம்பி. நம்ம பிரச்சனை தானாவே தீரும். அந்த மாசாணி அம்மா எப்பவுமே உனக்கு துணையா இருப்பா. வேப்பில திருவிழால நான் உன்னை பார்ப்பேன்.